டேய் எவனுக்காவது கோல்டு ஃபீவர் தலைவலி கால்வலிருந்து அப்படியே ஓடி போயிடு. திருத்தனை மிச்ச பேப்பரை கொடுக்க போகிறேன். கொலை கான்ல இருக்க மவனை கொடூரமாக அடிப்பேன் பார்த்துக்க. உன்னை எங்க அடிக்கலாம்? பேப்பர் வாங்காம என்ன ஏமாத்த நினைச்ச அந்த மூலையவா, இல்ல வந்தவன பேப்பர் கொடுங்கன்னு சொல்லி கத்துற அந்த வாயவா? பேப்பர் கொடுங்கன்னு சொல்லி கத்துற அந்த வாயில தான்டா அடி. என்ன பண்ணுற? இங்கே நெல்லூர் போட்டால் அவங்க உரைக்காது. இங்கே சுல்லுன்னு வெயில் அடிக்குது பாரு. அங்கே போய் நெல்லூர் போட நல்லா உரைக்கும். நான் வந்து கவனிச்சிக்கிறோம். போ சரி 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 போ கிளம்பு. போ போ நிற்காத, போய் முட்டியை போடு, போ வந்து கவனிச்சிக்கிறோம்ண்ணா. நமக்கு இந்த கிளாஸ் ராசியில் போனேன். ரோல் நம்பர் 15. வாடே, எப்படி இந்த லேட்டாக வந்தாலும் ஒருத்தனாக இருக்கும். டேய் கலர் ட்ரெஸ் என்ன வச்சிருக்காடா நீ? ஒரு லூஸு. டே 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 கலர் ட்ரெஸ் என்ன கூடுறான்? எதுக்கு பர்த்டேன்னு சொல்லி தப்பி போகிறேன். ஆமாண்டா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன எழுதிருக்கீங்க நான் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறேன்? நீங்கள் ஃபிசிக்ஸ் எடுக்கிறீங்க சார். ரெண்டுத்துக்கு என்ன சம்மந்தம்? இல்லை சார், மேக்ஸ் எக்ஸாம் பண்ணிச்சு, மேக்ஸ் படிச்சிட்டேன். சரி, படித்ததெல்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு ஒரே காரணத்தை தான் மேக்ஸ் எழுதிட்டேன். ஐ எம் சாரி சார். சூப்பர்ப்பா, படித்ததெல்லாம் வீணாகக்கூடாதுன்னு நீங்கள் எழுதிருக்கீங்க. ஆமாம் சார், நானும் ஒன்று அடிக்கணும்னு இப்போ குச்சி போக்கிட்டப்பா. அடிச்சுதான் ஆகணும், வீணாக இருக்கூடாது. இல்லை சார், போ சட்டை கழட்டிட்டு போகாரு. போ இதான்ப்பா, இந்த பேப்பருக்காக எல்லாரும் வெயிட் பண்ணியிருந்தேன். வெரி கிளவர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ். ரோல் நம்பர் 30 and 31. தம்பி நீல ஒன்று உள்ளவாப்பா. அருமையாக எழுதியிருக்காங்க. தம்பி நல்லா எழுதியிருக்கீங்க, ஆன்சர்லாம் கரெக்டாக இருக்குது. அப்படியே வந்துகிட்டே இருக்குது ரெண்டு பக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட பாதி வந்து இந்த பேப்பரில் எழுதியிருக்கீங்களே, எப்படி அது? அதான் சார், நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் சார் சேர்ந்து படித்தோம். சரி, ஸோ அவன் மறந்தோடனே எனக்கு ஞாபகம் வந்து நான் எழுதிட்டேன். அது சரிப்பா, அவனுக்கு மறந்தோடனே உனக்கு ஞாபகம் வருது. சரி, ஹேண்ட் ரைட்டு கூடமா மாறும் அப்படியே உடனே? இல்லை சார், சம்டைம்ஸ் சேர்ந்து படித்தா ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே வரும். சம்டைம்ஸ் மாறும். இதை பற்றி நீங்கள் எதாவது நினைக்கிறீங்கப்பா? நல்லா வரலாம் நினைக்கிறீங்க. என்ன பண்ணுங்க, காப்பி அடிச்சிருக்கீங்க. ஏன்னா காப்பி அடித்ததுக்கப்புறம் இந்த பேப்பரை மாற்றி கட்ட கூட தெரியாது உங்களுக்கு. உன் பேப்பர் உனக்கு, உன் பேர் உனக்கு தெரியாது. உங்களை கேவலமோட காப்பி எடுப்பீங்க. போ ரெண்டு பேரும் போ, எடுத்துகிட்டு போ. நாளைக்கு வரும்போது ரெண்டு பேரும் பேரண்ட்ஸை கூட்டுவாங்க, புரியுதா? ஒருத்தன் பேரண்ட்ஸ் கூட வரக்கூடாது உள்ளே சொல்லிட்டேன். போ, தண்டத்துக்குன்னு சுற்றுங்கடா கிளாஸில். என்னோட 3 மார்க் அதிகமாகிறேன், சரியில்லையே. ஃபிசிக்ஸ் புக் வச்சுருக்க? உங்கள்கிட்ட இருக்க ஃபிசிக்ஸ் புக்கு அதுதான் தலை வர்றோம்னு தெரில. ஏய், ஃபிசிக்ஸ் புக் இருந்தால் குடுறா. இல்லைடா. ஏ என்ன பண்ண? விட்டடிக்க கீசி கீசி புக்கே கீஞ்சிச்சு. சரி, வேறு ஏதாவது புக் வச்சுருக்க? ஹாரி பாட்டர் புக்கு. ஹாரி பாட்டரா? சரி கொடு, அதே நான் பண்ணுறேன். பாரு சார். சார் ஒன் ஹெல்ப். ஆ பாப்பா, சார் துணையே என்ன ஹெல்ப்பு? சார், அக்கார்டிங் டு த கிளாஸில் இந்த ஃபிசிக்ஸ் இந்த புக்கில் போட்டிருக்கிறதும் நான் எழுதிருக்க ஆன்சர் ஒன்று தான் சார். நீங்கள் மார்க் போடாமல் விட்ருக்கீங்க சார். அப்படியா, கரெக்டாக போட்டிருக்கு? ஆமாம் சார். சரி, இப்போ நான் என்ன பண்ணோம்? இந்த ஒரு வாட்டி பார்த்து ரெஃபர் பண்ணிட்டு மார்க் போட்டு விட்ருங்க சார். என் புக்கு தானப்பா, எனக்கு தெரியும்ப்பா. எது இது, உங்கள் புக்கா சார்? ஆமாம்ப்பா, இதோ பீனு போட்டு இதில் ஃபிசிக்ஸ் என் புக்கு தான். ம், சொல்ல எவ்வளோ மார்க் வேணும் உனக்கு? இப்போ 1, 2, 3 ஆ 5 சார். 5 எஸ் சார். +5 டோட்டலாக 25 தான் வருது. பாஸ் ஆகலையே? 35 போட்டு பாஸ் பண்ணி விட்ருங்க. சாரி. ஏய், நான் ஒரு வாட்டி உன்னை பார்த்தேன், சாவு வச்சிடும். போ, கடைசி பேப்பர் கிளாஸில். ம், டேய் கிராஃப் போன பாட்டில் தானே உன் பேப்பர் கொடுத்து அனுப்பிச்சேன். என்னடா இது?
என்னது இதெல்லாம் ஆன்சர் இந்த பேராகிராஃப் சார். ஓ பேராகிராஃப் அப்படின்றதுனால இங்கே கிராஃப் போட்டிருக்கீங்க சார். இங்கே வா. என்னடா அது என்ன ரெண்டாவது எழுதி வச்சுக்கிறா சார்? ஒரு பேப்பர் எழுதி ஃபெயில் ஆனால் என்ன சார் பண்ணுறது? அதான் சார் ரெண்டு பேப்பரில் எழுதி க்ரெடிட் கட்டி கொடுத்தேன் சார் பாஸ் ஆகிட்டு. இதில் என்ன புதுசாக எழுதுகிற? அதே கிராஃப் சார். அப்புறப்புறா பாஸ் ஆக சார் இந்த கிராஃப் போட்டு தான் சார் 12th வரையும் பகவான் கூட்டு வந்திருக்காரு. மாலையை கொஞ்சம் சீக்கிரம் கழட்டிருப்பா. அளவு முடியல எனக்கு. ஆ வாய்ப்பு இல்லை சார். ஓ சார் என்னம்மா இங்கே ரொம்ப கோபமாக இருக்கீங்க சார். ஆமாம் கோபம் போக நான் ஒரு காமெடி சொல்லவா சார்? காமெடியா சொல்லு கேட்போம். ஒரு எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு ஒரு சூப்பர்வைசர் பிளம்பரோட வர்றார் சார். ஏன் தெரியுமா? பிளம்பரோட ஏன்னா அந்த எக்ஸாம் க்வெஸ்சன் பேப்பர் லீக் ஆயிடுச்சு சார். சூப்பர் சூப்பர் நான் கூல் ஆயிட்டேன் நான் கூல் ஆயிட்டேன். என்னோட பேப்பர்ல ஒரு 5 மார்க் குறையுது சார். டோட்டல் மிஸ்டேக் சார். டோட்டல் மிஸ்டேக்கா? 95 96. நல்ல ஜோக்குமா பிளம்பர. 96 வச்சு நான் கூல் ஆயிட்டேன். சரிங்க காமெடி சரிங்க தம்பி இங்க வாப்பா. என்னம்மா காமெடி சொல்லிட்டு உட்காந்து சிரிச்சுக்கிட்டுப்பா. க்வெஸ்சன் பேப்பர் சூப்பர்வைசர் லீக் ஆயிடுச்சு சரிங்க. ஐயோ சார் இந்த ஜோக்ல பைத்தியம் முடிஞ்சு சார் உங்களுக்கு. இதுக்கு என்னடா குறைச்சல் இந்த ஜோக் நல்லா இருக்கு அதுக்கே பைத்த போறாங்க. சிரிக்கடா டேய் அமைதியா இருங்கடா அமைதியா இருங்க. அவன் எழுப்பி விடுறா அமைதியா இருடா. நம்மளால ஜோக் யோசிக்க முடியாது. அதுவும் இந்த மாதிரியான மொக்க ஜோக் நம்மளால யோசிக்கவே முடியாது. நம்மளால வேற வழி இல்லை. மார்க் வாங்க முடியாது. ஃபெயில் தான் ஆகணும். ஜோக் யோசிக்க முடியாது நம்மளால. மொக்க ஜோக் யோசிக்கணும் யோசிக்கணும் யோசிக்கணும். நீ யோசி நீ யோசி நீ யோசி நீ யோசிடா நீ யோசி நீ யோசி. அவன் எழுப்பிடுறா. எல்லாரும் யோசிங்க எல்லாரும் யோசிங்க. நீ யோசி யோசிச்சியா யோசி மொக்க ஜோக் யோசி யோசிங்களா யோசிடா சும்மாதான இருக்கிறேன் யோசிங்க. அச்சா நான் ஜோக் யோசிச்சேன் அதை சொல்லிட்டேன். சீக்கிரம் போய் சொல்லு சார் ஜோக் சொல்ல வரான். நானும் ஒரு ஜோக் சொல்கிறேன் சார். நம்ம உனக்கு மார்க் வேணுமா? ஆமாம் சார் சொல்லுப்பா. சார் என்னன்னா ஒருத்தர் ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரா சார். சரி போனால் சர்வர் சிரிகிறாரா சார். சரி என்னடான்ட்டு ஓனர்கிட்ட போனாரா ஓனரும் சிரிகிறாரா. ஏன் சொல்லுங்க? ஏன் சிரிகிறாரு? ஏன்னா அது ஆனந்த போவனா. இந்த உலகம் ஃபெயில் ஆனவங்க சொன்னா கேட்காது. ஆனா பாஸ் ஆனவங்க சொன்னா கேட்கும். நீ எது சொல்றதா இருந்தாலும் பாஸ் ஆகிட்டு சொல்லு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வெயிலோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மறந்துடாம கீழே இருக்க பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. ஆ இந்த வீடியோட பார்ட் 1 பகுதி பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பார்ட் 1 பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதையும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. அஜய் கீழே வந்து அதையும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சிருச்சு போய் பாஸ் பண்ணுங்க போங்க.